ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லீட்கோட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் க்வெஸ்சனாகவும் வரலாம், இல்லை ஒரு பசில் மாதிரியும் வரலாம். ஏன்னா இது வந்து ரொம்பவே ஃபேமஸாக பசில் மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் தி டவுன் ஜட்ஜ் கைஸ், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான். க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட வந்து ஒன்லேருந்து என் வரைக்கும் லேபிள் பண்ண மக்கள் இருப்பாங்க, ஓகேவா? பீப்புள் வந்து இருப்பாங்க, ஒன் டு என்னு லேபிள் பண்ணியிருப்போம், ஓகேவா? இப்போது இந்த n நம்பர் ஆஃப் பீப்புளில் யாரோ ஒருத்தன் தான் வந்து ஜட்ஜு, டவுன் ஜட்ஜ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், ஓகேவா? ஸோ யாரோ ஒருத்தன் தான் டவுன் ஜட்ஜ். இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் ஜட்ஜு வந்து இந்த பீப்புளுக்குள்ளே இருக்காரா இல்லையா, இருந்தால் அவர் யார் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போது அதுக்கு வந்து சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூல்ஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, டவுன் ஜட்ஜு வந்து யாரையுமே நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் டவுன் ஜட்ஜ் ட்ரஸ்ட் நோபடி, ஜட்ஜு வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க. அது வந்து ஃபஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி எக்ஸப்ட் ஃபார் த டவுன் ஜட்ஜ் ட்ரஸ்ட் த டவுன் ஜட்ஜ். அதாச்சு ஜட்ஜை தவிர மற்ற எல்லாருமே ஜட்ஜை நம்புவாங்க, ஓகேவா? ஸோ ஜட்ஜு வந்து தன்னைத்தானே நம்பிக்க மாட்டார் இல்லையா. ஸோ ஜட்ஜை தவிர மற்ற அந்த மக்கள் எல்லாருமே ஜட்ஜை நம்புவாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டாவது ரூல். ஸோ மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரோ ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பர்சனுக்கு இந்த ரெண்டு ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அவன் தான் வந்து நம்மளோட ஜட்ஜு, கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை தவிர நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட் அரேக்குள்ளே யார் யார் யாரை நம்புகிறாங்க அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு லிஸ்ட்டும் வந்து இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து ஒரு எலிமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏ ஆஃப் ஐ பி ஆஃப் ஐ அப்படின்னா, ஏ ஆஃப் ஐ வந்து பி ஆஃப் ஐயை நம்புறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ மாதிரி நிறையா ட்ரஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட், அதே மாதிரி இன்னொரு ட்ரஸ்ட், அது மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட அந்த ட்ரஸ்ட்டாரு. ஸோ இது கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொத்தம் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்ற எண்ணுன்றதையும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒன் டு என் சொன்னோம் இல்லையா, ஸோ அதையும் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இந்த இடத்துல. அதை வச்சு ஒரு ஜட்ஜி இருக்காரா இல்லையான்றத அந்த ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ட்ரஸ்ட் அரையை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஆரோ மார்க் வந்து என்ன அர்த்தம்னா ட்ரஸ்ட் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபோர் ஆரோ மார்க் ஒன் அப்படின்னா நாலு வந்து ஒன்னை நம்புறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபோர் ட்ரஸ்ட் ஒன் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என் ஈக்குவல் டு ஃபோர், அதாச்சும் நாலு மக்கள் இருக்காங்க. ஸோ ஃபோர் ட்ரஸ்ட் ஒன், டூ ட்ரஸ்ட் ஒன், த்ரீ ட்ரஸ்ட் ஒன் அப்படின்னு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ட்ரஸ்ட் அரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட். இப்போது இதில் வந்து யார் ஜட்ஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒன்று தான் ஜட்ஜு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து யாரையுமே நம்பலை. ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எங்கேயுமே ஒன்று இல்லை, கரெக்டாக? ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன்னா நம்ம ரூல் நம்பர் ஒன் என்ன, ஜட்ஜு வந்து யாரையுமே நம்ப மாட்டார். ஸோ ஒன் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் எங்கேயுமே இல்லாததுனால ஒன் வந்து யாரையுமே நம்பலை அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒரு ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இன்னொரு ரூல் என்ன, ஜட்ஜை தவிர எல்லாரும் ஜட்ஜை நம்புவாங்க, கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ த்ரீ, அதாச்சு ஒன்று தவிர டூ த்ரீ ஃபோர் எல்லாமே ஒன்னாக நம்புகிறாங்க, கரெக்டாக? ஸோ ஃபோரும் ஒன்னாக நம்புறாரு, டூவும் ஒன்று நம்புறாரு, த்ரீயும் ஒன்று நம்புறாரு. ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டாவது ரூல், அதாச்சு ஜட்ஜை தவிர மற்ற எல்லாரும் ஜட்ஜை நம்பணும் அப்படின்னா, இப்போ மொத்தம் மக்கள் என் இருக்காங்க அப்படின்னா என் மைனஸ் ஒன் மக்கள் வந்து ஜட்ஜை நம்புவாங்க, கரெக்டாக? ஏன்னா அந்த மைனஸ் ஒன் வந்து ஜட்ஜுக்கு, ஏன்னா அவரே அவரை நம்ப முடியாது, கரெக்டாக? ஸோ என் மைனஸ் ஒன் வந்து ஜட்ஜை நம்புவாங்க. ஸோ இங்கே வந்து என் வந்து என்ன, ஃபோர், என் மைனஸ் ஒன் வந்து த்ரீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்ற நம்பரை வந்து மூணு பேர் நம்புகிறாங்க. ஸோ ஃபோர் டூ த்ரீ மூணு பேர் நம்புறதுனால நமக்கு ரெண்டு ரோலும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாச்சு ஒன்றுன்றவரை யாரையும் நம்பலை, அதே மாதிரி ஒன்றுன்றவரை எல்லாரும் நம்புகிறாங்க, கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ஒன்று தான் ஜட்ஜு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேவா? இப்போது ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு வருவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதாச்சு மூணு வந்து ரெண்டை நம்புறாரு, ஒரு ரெண்டு வந்து ஒன்றை நம்புறாரு, ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஓகே இங்கேயும் வந்து ஜட்ஜு கண்டுபிடிக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கலாம். இன்கேஸ் ஒன்று வந்து ஜட்ஜாக இருப்பாரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரூல் ஒன் பார்க்கலாம். ஓகே, ஒன் வந்து லெஃப்ட் சைடில் எங்கேயுமே இல்லை, ஸோ ஒன் வந்து யாரையுமே நம்பலை. ஸோ ரூல் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரூல் டூ என்ன, ஒன்னை வந்து எல்லாரும் நம்பணும், கரெக்டாக? ஸோ ஒன்னை வந்து டூ நம்புது, ஓகே. பட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டூவை நம்புது, ஸோ ஒன்னை நம்பலை, கரெக்டாக? இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் அடுத்த வேற என்ன எந்த நம்பர் எடுத்து பார்த்தாலுமே, இப்போ டூ நீங்கள் ஜட்ஜு அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ வந்து லெஃப்ட் சைடில் வந்துடுது. ஸோ டூ வந்து ஒன்னை நம்புறதுனால ஜட்ஜாக இருக்க முடியாது. அதே மாதிரி த்ரீன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லெஃப்ட் சைடில் வந்துடுது,
த்ரீயை டூவாக நம்புறதுனால த்ரீயும் ஜட்ஜாக இருக்க முடியாது. ஸோ இந்த ட்ரஸ்ட் அரே வச்சு நம்மளால் ஜட்ஜு இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு ஆன்சர் -1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு சொல்யூஷன் கே. ஸோ அரே யூஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த என்னோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரே தயார் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த அரேயில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஜீரோவாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து இதுதான் நமக்கு ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 4 trust 1, 3 trust 1, 2 trust 1. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ட்ரஸ்ட்டாக ரீட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வந்து இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ வந்து 1 அப்படின்னு வந்துச்சுன்னா 1 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை +1 பண்ண போகிறோம். அதாச்சு ரைட் சைடில் இந்த ட்ரஸ்ட்டோட ரைட் சைடில் இருக்கிறவங்களோட இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவை +1 பண்ண போகிறோம். இந்த ட்ரஸ்ட்டோட லெஃப்ட் சைடில் இருக்காங்க இல்லையா, அதாச்சும் இந்த 4, 3, 2 அந்தந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவை -1 பண்ண போகிறோம். ஸோ இது ஏன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும் பாருங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 4 வந்து 1 நம்புறாரு இல்லையா, ஸோ இப்போ வந்து 1 வந்து +1 பண்ண போகிறோம். ஸோ 1 வந்து ஆல்ரெடி வேல்யூ 0 இருக்குது, ஸோ அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம +1 அப்படின்னு போட்டுடலாம். இப்போது 4 வந்து -1 பண்ண போகிறோம். ஸோ 4 வந்து ஆல்ரெடி 0 தான் இருக்குது, ஸோ -1 பண்ணதுனால -1 ஆகிடும். கரெக்டாக இப்போது செகண்ட் ட்ரஸ்ட்டுக்கு வருவோம். 3 trust 1. ஸோ 1 இண்டெக்ஸில் +1 பண்ணணும். கரெக்டாக என்ன ரைட் சைடில் வந்துச்சுன்னா +1 பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது, ஸோ 1 plus 1 பண்ணும்போது 2 ஆகிட போகுது. கரெக்டாக ஸோ இங்கே வந்து 2 இருக்குது. இப்போது 3 -1 பண்ணணும். கரெக்டாக ஸோ 3 வந்து 0, இங்கே வந்து -1 ஆகிட போகுது. இப்போது தேர்டு ட்ரஸ்ட்டு ஃபைனல் ட்ரஸ்ட்டுக்கு வருவோம். ஸோ ரைட் சைடில் 1 இருக்குது. ஓகேவா? ஸோ 1 வந்து +1 பண்ணணும். ஆல்ரெடி 2 இருக்குது, ஸோ இப்போ 2 plus 1 பண்ணும்போது 3 ஆகிட போகுது. ஓகேவா? அதே மாதிரி லெஃப்ட் சைடில் -1 பண்ண போகிறோம். ஸோ 2 வந்து ஆல்ரெடி 0 இருக்குது, இப்போ வந்து -1 பண்ணிட போகிறோம். இப்போது நம்ம இதை வச்சு எப்படி நம்ம யார் ஜட்ஜுன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த அரேவை நம்ம திரும்பி பார்க்கும்போது எந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து n-1 ஈக்குவலாக இருக்கோ அவர் தான் ஜட்ஜாக இருக்க முடியும். கரெக்டாக ஏன் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 வந்து 3 இருக்குது, இங்கே வந்து நமக்கு n-1 என்ன, n வந்து 4ன்றதுனால n-1 3. இங்கே வந்து 3 வந்து நமக்கு 1 தான் மேட்ச் ஆகுது. கரெக்டாக அதனால் நம்ம ஜட்ஜு வந்து 1 தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம +1 plus 1 எப்போ பண்ணோம், ரைட் சைடில் பண்ணோம். அப்போனா என்ன அர்த்தம், யாராச்சும் ஜட்ஜை நம்பினாங்க அப்படின்னா +1 பண்ணியிருப்போம். கரெக்டாக இப்போது n-1 மக்கள் ஜட்ஜை நம்பியிருந்தால் மட்டும்தான் n-1 இங்கே இருந்திருக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரூலுக்கு. ஓகே, இப்போ இன்னொரு ரூல் என்ன, ஜட்ஜு வந்து யாரையுமே நம்பியிருக்கக்கூடாது. கரெக்டாக இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஜட்ஜு வந்து 1, ஸோ 1 வந்து லெஃப்ட் சைடில் எங்கேயுமே வரல, ஸோ ஜட்ஜு யாரையுமே நம்பலைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ ஏன் -1 தேவையில்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் இன்னொரு ட்ரஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இன்புட்டில், ஸோ 1 trust 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ என்ன இருக்கும், 4 வந்து +1 பண்ணியிருப்போம். கரெக்டாக ஸோ 4 வந்து -1 இருக்குது, 0 ஆகிருக்கும். 1 இருக்கு இல்லையா, இப்போ வந்து 1 -1 பண்ணோம் இல்லையா, ஏன்னா ட்ரஸ்ட்டோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னு பாருங்கள், 3 வந்து -1 பண்ணதுக்கப்புறம் திரும்பி 2 ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்பி இந்த அரேவை பார்க்கும்போது எந்த வேல்யூமே n-1 3 வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே ஜட்ஜை வந்து இங்கே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால தான் இந்த +1 -1 கான்செப்ட் வந்து வருது. ஸோ ட்ரஸ்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற இண்டெக்ஸ்லலாம் +1 பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜட்ஜை வந்து எல்லாரும் நம்புகிறாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறோம். இன்னொரு பட்சம் லெஃப்ட் சைடில் வந்து வந்துச்சுன்னா -1 பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ஜட்ஜு வந்து யாரையும் நம்பலை அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த க்வெஸ்சன் ரொம்பவே ஈஸி தாங்க. ஸோ இதை வந்து அரே பேஸ்டு சொல்யூஷன் தான். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லீனியராக தான் இருக்க போகுது, அதே மாதிரி ஸ்பேஸும் வந்து லீனியர். என்ன நம்ம அரே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டக்குன்னு கோடிங் பார்த்துடலாம் வாங்க கைஸ். கோடு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, நான் இப்போ சொன்னதை அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அரே அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து n+1 சைஸ் கொடுத்துருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 1 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ 1 to n கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 0 வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணான்றதுனால n+1 சைஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம வந்து அந்த ட்ரஸ்ட்டு இன்புட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை வந்து லூப் பண்ணி ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரஸ்ட்டோட ரைட் சைடு உள்ள அதாச்சு ட்ரஸ்ட் ஆஃப் ஐ ஆஃப் 1, ஏன்னா 0, 1 ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கும் இல்லையா. ஸோ 1 ரைட் சைடு உள்ள இது. கரெக்டாக ஸோ ரைட் சைடு உள்ளதை அந்த ட்ரஸ்ட் அரேயில் இண்டெக்ஸ் எடுத்து +1 பண்ண போகிறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு அந்த ட்ரஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள மக்களை எடுத்து ட்ரஸ்ட் ஆஃப் அரேயில் அதை இண்டெக்ஸை போட்டு -1 பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரஸ்ட் அரேயில் +1 -1 அதுக்கேற்ற மாதிரி ஆக போகுது. ஸோ இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து திரும்பி ஒரு தடவை அந்த ட்ரஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ட்ரஸ்ட் அரேயை வந்து நம்ம லூப் பண்ணி பார்த்து எந்த வேல்யூவில் வந்து n-1 இருக்கோ அந்த இண்டெக்ஸ் தான் நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது. கரெக்டாக
இன் கேஸ் வந்து நமக்கு எங்கேயுமே அது மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வரட்டா நண்பா.